Art and culture la Indian languages பார்க்கலாம். First history of Indian languages னு பார்க்கும்போது Indian language நிறைய families ல இருக்கு. First வந்து Indo-Aryan family, இது வந்து 74% of Indians இந்த language தான் பேசுறாங்க. Dravidian family 23% of Indians பேசுறாங்க. 3% வந்து remaining family related ஆன லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அஸ்ட்ரோ ஏசியாட்டிக், டிபட்டோ பர்மன் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு பார்க்கும்போது இண்டோ ஆரியன் லாங்குவேஜ், இது என்னென்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் ஒரு பிரான்ச் இருக்குது. அது என்ன பிரான்ச்னா இண்டோ இரானியன் பிரான்ச். அந்த இண்டோ இரானியன் பிரான்ச்சோட ஒரு சப் குரூப் தான் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இண்டிக் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இதை சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து 3 major டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு இந்தோ ஆரியன், மிடில் இண்டோ ஆரியன், நியூ ஆர் மாடர்ன் இண்டோ ஆரியன். ஓல்டு இண்டோ ஆரியனில் பார்க்கும்போது சான்ஸ்கிரிட் இருக்குது, 1500 600 பிசி வரைக்கும் இருக்குது. வேதிக் டெக்ஸ்ட்லலாம் இதை தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. மிடில் இண்டோ ஆரியனில் என்ன லாங்குவேஜ் வருதுன்னா பிராகிருத். இதே வந்து டிவைட் ஆகுது பாலி, பிராகிருத், அர்த்தமாகி, அபபிரம்ஷா அப்படின்னு அபபிரம்மான்ஷ். பாலி வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எல்லாமே பாலியில் தான் எழுதியிருக்கும். அப்புறமா ஜெயின் டெக்ஸ்ட்டு பிராகிருத்லேயும் அர்த்தமாகிலையும் எழுதியிருக்கு. அப்புறமா லாஸ்ட் வந்து அபபிரமன்ஸ், இது ஃபோக் லிட்ரேச்சர்லாம் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அப்புறமா நியூ ஆர் மாடர்ன் இந்தியன் மாடர்ன் இந்தியன் ஆரியன் லாங்குவேஜில் பார்க்கும்போது அசாமீஸ், குஜராத்தி, கொங்கனி, பஞ்சாபி, சிந்தி, நேபாளி, ஹிந்தி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திஸ்ட் டெக்ஸ்ட்னு பார்க்கும்போது 3 பிதகாஸ் இருக்குது, வினய பிதகா, சுத்த பிதகா, அபிதம பிதகா. வினய பிதகாவில் என்ன எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின், என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி சொல்கிறது தான் வினய பிதகா. சுத்த பிதகாவில் பார்க்கும்போது புத்திஸ்ட் சர்மன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அபிதம பிதகாவில் பார்க்கும்போது அவங்களோட ஃபிலாசபிக்கல் பிரின்சிபிள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறமா டிராவிடியன் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது இதில் 4 லாங்குவேஜ் இருக்குது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. ஃபஸ்ட்டு டிராவிடியன் லாங்குவேஜை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நார்த்தன், சென்ட்ரல், சதர்ன்னு பிரிக்கிறாங்க. நார்த்தனில் பார்க்கும்போது பிராஹ்யூய், பலூச்சிஸ்தானில் பேசுகிறாங்க. அப்புறமா குருக் அண்ட் மால்டோ, இது பெங்கால் அண்ட் ஒடிசாவில் பேசப்படுறது. அப்புறமா சென்ட்ரலில் பார்க்கும்போது தெலுங்கு, சதர்னில் பார்க்கும்போது தமிழ், மலையாளம், கன்னடா இருக்குது. இண்டோ ஆரியனுக்கும் டிராவிடியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரூட் வேர்ட்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிராவிடியன் லாங்குவேஜோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அக்லூட்டினேட்டிவாக இருக்குது. அப்படின்னா ரூட் வேர்டு எல்லாமே வந்து கம்பைன் ஆகி ஒரு வேர்டாட்டு ஃபார்ம் ஆகுது. ஆனால் எந்த ஒரு சேஞ்சுமே ரூட் வேர்டில் எந்த ஒரு சேஞ்சோ லாஸோ எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இண்டோ ஆரியனோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இன்ஃப்ளெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ஒரு சென்டென்ஸில் வந்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு தக்கபடி அதோட ஸ்பெல்லிங் எண்டிங்ஸ்லாம் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியான்னு பார்க்கும்போது ஆர்டிகிள் 343 சப் கிளாஸ் 1 ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தேவநாகரி ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஷெடியூலில் 22 ரெகக்னைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண டைமு 14 ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜ் தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பாலிட்டி படிக்கும்போது பார்ப்போம். அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 21st அமெண்ட்மெண்ட் 1967 டைம் தான் ஹிந்தி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 71st அமெண்ட்மெண்ட் 1992 கொங்கனி, மணிப்புரி, நேபாளி ஆட் பண்ணியிருக்காங்க. 92nd அமெண்ட்மெண்ட் 2003 சந்தாலி, மைத்திலி, போடோ, டோக்ரி. போடோ வந்து அசாம் பீப்புள் பேசக்கூடியது, டோக்ரி வந்து காஷ்மீரில் உள்ளவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ். அப்புறமா மணிப்பூர் அண்ட் போடோ, இது வந்து திபெத்தோ பர்மன் ஒரிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகாலாந்துலேயும் மேகாலயாலையும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆட்டு இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இது வரைக்கும் எந்த லாங்குவேஜுக்கெலாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, கன்னடா 2008, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014 கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸை வாங்கியிருக்காங்க. இதோட இந்தியன் லாங்குவேஜ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியன் சினிமா பார்க்கலாம். நன்றி.